அதாவது ராமஜென்ம பூமியில் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு கோவில் கட்டப்பட்டிருக்கு. ஆகவே இதை எதிர்க்கிறது ஒன்று மோட்டிவேட்டட், சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கிறது அநியாயமாக இருந்தாலும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம். ரெண்டாவது, சட்டத்துக்கெல்லாம் நான் படிய மாட்டேன், இஷ்டத்துக்கு செயல்படுவேன்னு நினைக்கக்கூடிய ஒரு கும்பல் இருக்குது நாட்டில், சட்டத்தை மதிக்காது. ஆகவே இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அங்கே கீழே கோவில் இருந்தது, கோவிலுக்கு மேலே தான் மசூதி கட்டினாங்கன்னு நீதிபதிகளை தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்துக்களுடைய உரிமை சட்ட ரீதியிலாக, அதுவும் 1526 பாபர் படையெடுத்து வந்தவன் அந்நியன்கிறது எல்லாருக்கும் தெரியும். பானிப்பட்டு யுத்தத்தில் அவன் படையெடுத்து வந்து பாபர் நாமான்னு ஒரு புஸ்தகம், பாபர் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி எழுதியிருக்கார். அதில் மீர்பாகியின் மூலமாக 1528 ராமர் கோவிலை இடித்து நான் அங்கே மசூதி கட்டினேன் அப்படின்னு பாபர் எழுதியிருக்கார். ஆகவே இது வந்து சரித்திர ரீதியாக இந்துக்களிடமிருந்து அபகரிக்கப்பட்ட கோவில், அது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு ஆர்கியலாஜிக்கல் எவிடன்சஸ் கொடுத்து பண்ணியிருக்கும் பொழுது எந்த அரசியல் கட்சியோ அமைப்போ பேசினாலும் அவர்கள் சட்டத்தை மதிக்காத ஒரு கும்பல், அப்படி தான் நாம் எடுத்துக்க முடியும். அதாவது இப்போ புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்களே மெட்ராஸில், என்ன இடம், கேளம்பாக்கம். கேளம்பாக்கத்தில் கோவிலை இடிக்கிறதுக்கு துணை போன போலீஸ் தானே, கோவிலை இடித்தாங்க இந்த அரசாங்கம், ஸ்டாலினுடைய ஹிந்து விரோத தீய அரசு அந்த கோவிலை இடிச்சுது. அதை இடிக்கிறதுக்கு போலீஸ் செக்யூரிட்டி போன போலீஸுக்கிட்ட நாம் வந்து ஹிந்து கோவிலுக்கு போகிறேன்னு சொல்கிற பெண்ணை அனுமதிப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? ஏ, தமிழ்நாடு போலீஸ் ஹஸ் பிகம் டோட்டலி ஆன்டி ஹிந்து, அதனால் போலீஸ் அப்படி தான் செயல்படும். இங்கே பாருங்கள் திமுக வந்து ஏன் மூணு படி அரிசி போடலை, என்ன காரணம் கேட்கணும். நம்ம எல்லாருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு சொன்னது கொடுக்கல, அதனால் பொய்யும் புரட்டும் மூலதனமாக கொண்டு அரசியல் நடத்துகிற ஒரு கட்சி, அவங்க சொல்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். முன்னாள் ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்கு, அந்த கமிட்டி அதோட ரிப்போர்ட்டு கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி பாராளுமன்றத்தில் டெலிபரேட் பண்ணிட்டு தான் எதாக இருந்தாலும் மாற்றம் வரும்.